படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா டி கார்பாக்சிலேட் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ டி கார்பாக்சிலேஷன், டி கார்பாக்சிலேட் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் நினைச்சிருக்கோம். டி கார்பாக்சிலேஷன் சொல்றோம். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நினைச்சிருக்கோம்னா இருக்கக்கூடிய காம்பவுண்டை நம்ம இதனுடைய அசிட்டேட்டா எடுக்கணும். சோடியம் அசிட்டேட்டா எடுத்து இது கூட ஆட் பண்ணக்கூடியது சோடா லைம். சோடா லைம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா புரிஞ்சுடுங்க. இதுல வந்து ஒன் மார்க் கொஸ்டின். சோடியம் டெட்ராக்சைடும் கால்சியம் ஆக்சைடு சேர்ந்து மிக்சர் தான். இது 3:1 எடுக்கக்கூடியதாக எடுத்துக்கணும். சோடா லைம் என்னது? சோடா லைம், சோடா லைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் இருக்கக்கூடியதில் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பார்ட் இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும் அப்படின்னா சிஹெச்3 சி இது சிஹெச்3 தேவை அப்போ இந்த ஹைட்ரஜன் மட்டும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு அல்கேன் காம்பவுண்ட் CH4 ப்ளஸ் Na2CO3 ப்ளஸ் இது இருக்கு Na2CO3. அப்போ இது பேர் இருக்கும் சோடியம் அசிட்டேட். அப்போ இதில் கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் எதாவது இருந்தால் மீத்தேன். என்ன கிடைக்கும்? மீத்தேன். இது மீத்தேன் கிடைக்கும். அதே வந்து நெக்ஸ்ட் வந்து கோல்ஃபு, கோல்ஃபு எலக்ட்ரோலைட்டி என்னன்னா ரெண்டு மாலிக்குள் சோடியம் அசிட்டேட், இது ஒரு சோடியம் அசிட்டேட், இது ஒரு சோடியம் அசிட்டேட் எடுத்துக்கோ. ரெண்டு மாலிக்குள் எடுத்துக்கிறீங்க சோடியம் அசிட்டேட் எடுத்து எலக்ட்ரோலைசிஸ் கரெக்டாக பாஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோலைசிஸ் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு சோடியமும் நமக்கு வந்து கேட்டையான வெளியிட்டு இருக்கும். ஓகே, ரெண்டு சோடியம் இதில் எடுக்கும் போதுன்னா நமக்கு ரெண்டு கேட்டையானாக என்ன இருக்கு, இது வந்து கேட்டையான பார்ட்டில் ரிமூவ் ஆகும். ஸோ கேட்டோர். ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த CH3 இந்த பாண்டுக்கு வந்து நமக்கு என்ன CH3. அப்போ நமக்கு கிடைக்கிற ஈத்தேன் ப்ளஸ் 2 மாலிக்கு கார்பன் டை ஆக்சைடு. இது கார்பன் டை ஆக்சைடு போது இது என்ன வெளியே கிடைக்கும்? ஓகே, நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னென்னா ஈத்தேன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஈத்தேன். ஈத்தேனும் இதுவும் எதில் கிடைக்கும்? ஆனோட நமக்கு கிடைக்கும். எந்த பொருஷனில் கிடைக்கும்? ஆனோட பொருஷனில் கிடைக்கும். இது பேர் இருக்கு சோடியம் அசிட்டேட், சோடியம் அசிட்டேட். அதனால் இந்த ப்ராசஸ் என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, இப்போ எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் சரியா, கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகும். இங்கே கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகும். நார்மலாக நியாயிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அசிட்டிகேஷன் எடுத்துட்டு இதில் வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. என்ன ப்ராடக்ட் எடுத்து CH4 தான் அது அவருடைய மீனிங் ஆனால் பட் நம்ம என்ன இருக்கோம், சோடியம் அசிட்டேட் வந்து சால்ட்டாக சோடியம் அசிட்டேட் எடுத்து சோடியம் டெட்ராக்சைடு எடுத்து கால்சியம் ஆக்சைடு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மீத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் எடுத்துக்கிறது நமக்கு கிடைக்கிது. சரி, இது என்ன ரியாக்சன்? டி கார்பாக்சைடு, டி கார்பாக்சைடு ஒன்று போல்வு என்ன இருக்கு மூலம் பர் டை ஆக்சைடு. ஓகே.